வணக்கம் நேயர்களே, என்ன செய்தார் எம்எல்ஏ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் மக்களும் ஏராளமான கேள்விகளுடன் தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் யார் வெல்வார், எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் கிடைக்கும், ஆட்சி அமைக்கப் போவது யார் என்கிற வழமையான தேர்தல் கேள்விகளை தாண்டிய வேறொரு கேள்வியும் இம்முறையும் மக்களிடம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அது புதிதாக பொறுப்பேற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கான என்ன நலத்திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்பதுதான். ஏனென்றால் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு சட்டமன்ற உறுப்பினர்களின் தேர்தல் வாக்குறுதிகள் உண்மையில் நிறைவேற்றப்படுகின்றதா என்றால் பெரும்பாலும் இல்லை என்ற பதிலே நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. இப்படியாக ஒவ்வொரு தொகுதியிலும் கடந்த தேர்தலின் போது சட்டமன்ற உறுப்பினரின் வாக்குறுதிகள் என்ன, எதை செய்தார், எவையெல்லாம் மறந்தார் என்பதை பார்க்கலாம். இது என்ன செய்தார் எம்எல்ஏ. திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று தாராபுரம். இது திருப்பூர் மாவட்டத்தில் இரண்டாவது தனித்தொகுதியாகும். இத்தொகுதி தனித்தொகுதியாக அறிவிக்கப்பட்டு 56 ஆண்டு கடந்துவிட்டது. விவசாயத்தை மட்டுமே முக்கிய தொழிலாக கொண்ட இந்த பகுதியில் அதிக அளவில் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பு மற்றும் கறிக்கோழி உற்பத்தி தொழில் பல குடும்பங்களை வாழ வைக்கிறது. இங்கு அமராவதி ஆற்றுப்பாசனம் மூலம் பல 1000 ஏக்கர் பாசனம் பெறுகிறது. மேலும் அமராவதி அணை தூர்வாரப்படாமல் உள்ளதால் பாசன நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 2 போக நெல் கரும்பு சாகுபடி நடந்து வந்த இந்த தொகுதியில் 1 போக விளைச்சலை அரிதாகிவிட்டது. விளை நிலங்கள் எல்லாம் வீட்டு மனையாக மாறிவிட்டது. தொகுதி முழுவதும் நிலவும் குடிநீர் பிரச்சினைகள் தீர்க்கப்படாத பிரச்சனையாக உள்ளது. இங்கு மாணவ மாணவிகள் பள்ளி படிப்புக்கு பிறகு உயர்கல்வி கற்க வெளியூர் சென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளனர். ஆதலால் தாராபுரத்தில் ஒரு அரசு கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி அமைக்க வேண்டும் என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. மேலும் குளத்துப்பாளையத்தில் மூடப்பட்டுள்ள ஈரோடு மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறக்க வேண்டும், நவீன நூற்பு இயந்திரங்களை நிறுவி மீண்டும் இயக்க வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. மூலனூர் பகுதியில் முருங்கைக்காய் விளைச்சல் அதிகம். இவை வளைகுடா நாடுகள் வரையிலும் புகழ் பெற்றது. எனவே முருங்கை அதிகமாக விளையும் காலத்தில் இவற்றை பக்குவப்படுத்தி பவுடர் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும். காய்கறி நியாயமான விலை கிடைக்கும் வரை அவற்றை பாதுகாக்க மூலனூர், தாராபுரம், குன்றடம் பகுதிகளில் அரசின் பங்களிப்புடன் குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் தாராபுரம், மூலனூர், குண்டடம் பகுதிகளில் புதிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும், மூலனூர் தனி தாலுகாவாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் சேருகின்றன. தேர்தல் களத்தை நெருங்கும் போது 1966 முதல் 11 சட்டப்பேரவை தேர்தல்களை சந்தித்துள்ளது தாராபுரம் தொகுதி. அதில் திமுக 5 முறையும் அதிமுக 6 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. அதிமுகவில் வெற்றி பெற்ற அனைவரும் ஆண்களாகவும் திமுகவில் வெற்றி பெற்றவர்கள் பெண்களாகவும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொகுதியின் கள நிலவரத்தை நேரடியாக சந்தித்தது எமது செய்திக்குழு. அப்போது அடிப்படை வசதிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நிறைவேற்றியுள்ளார் என்ற பாராட்டுகளோடு, இவை எல்லாவற்றையும் தேர்தல் நெருங்கும் போது செய்யாமல் வெற்றி பெற்ற உடனே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்தனர். மக்களுக்கு தாராபுரம் தொகுதியில் நிறைய சமுதாய பணிகள் செய்து கொண்டு வந்தார். அதன் ஒரு பகுதியாக உப்பார் அணைக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களிடம் பேசி தண்ணி வர வைத்தார். இப்பொழுது மீண்டும் உப்பார் அணைக்கு தண்ணீர் வருவதற்குண்டான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். மேலும் தாராபுரம் தொகுதி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக அநேக மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். மேலும் கிராமப்புறங்களில் உள்ள தார் சாலைகள் சேதமடைந்ததையும் புதிதாக தார் சாலைகள் போடப்பட்டும் பல கிராமங்களுக்கு தார் சாலை வசதிகள் உருவாக்கப்பட்டு கொடுத்து உருவாக்க கொடுத்துள்ளார். மேலும் கோயில் ஸ்தலங்கள்,
இன்றைக்கு தாராபுரம் தொகுதியிலே கோவில் இல்லாத ஒரு ஏரியா என்று எங்கும் கிடையாது. அந்த அளவுக்கு கோயில்களை உருவாக்கி வென்றுள்ளார். பழைய கோயில்களை புதுப்பிக்க நிதியுதவி அளித்துள்ளார். சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான நிதி தொகையை அவர் சரியாக பயன்படுத்தியுள்ளார். மேலும் சட்டமன்ற தொகுதிக்கு திரு வி எஸ் காளிமுத்து அவர்களையே வருமடி கேட்டுக்கொள்கிறோம். அவரை வரவேற்க நாங்கள் தயாராக உள்ளோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் காளிமுத்து. மிகவும் ஏழ்மையானவர், ஏழ்மையாக பழகக்கூடியவர். இரவு பகல் பாராமல் எந்த நேரமும் ஏழை எளிய மக்கள் யார் போனாமல் எம்எல்ஏ என்கிற தோரண இல்லாமல் சந்தித்து பணியாற்றுவர். மேலும் அவர் கொரோனா காலங்களில் மக்களுக்கு உதவியது இன்னும் வரை மக்களால் மறக்க முடியாது. இரவு பகல் பாராமல் எல்லாரும் நட்பணிகளை செய்தார். மேலும் சிறப்பாக தாராபுரத்தில் ஸ்டேடியம் லைட்டுகள், மின் விளக்குகள் மிக அருமையாக எரிவதற்கு உறுதுணையாக இருந்தவர். பழனி செல்லும் பாத யாத்திரை மக்களுக்கு பாத யாத்திரை அமைத்து தர மிகுந்த பாடுபட்டு சிறப்பாக பணியமைத்தார். மேலும் உப்பார் டேமுக்கு சிறப்பான முறையில் இந்த டேமுக்கு சேவை செய்து தந்தார். வீராட்சி மங்கலத்தினுடைய பள்ளி கட்டடத்தை சிறந்த முறையில் புதுப்பித்து தந்துள்ளார். மேலும் தாராபுரத்தினுடைய அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பாகவே அவர் சொன்ன ஒரு கோரிக்கை, விரைவில் தாராபுரத்தில் தமிழக அரசின் கலைக்கல்லூரியை, அரசாங்க கல்லூரியை கொண்டார்கள் என்று ஒரே லட்சியத்துடன் இருந்தார். மேலும் அவர் எதற்கட்சி எண்ணியில்லை என்பதால் அவரால் முடியவில்லை. மீண்டும் ஒரு முறை அவருக்கு வாய்ப்பை கிட்டினால் நிச்சயம் தாராபுரத்தில் கலைக்கல்லூரி அமையும் என்பது உறுதி. அவர் வெற்றி வருவார் என்பது நிச்சயம் உறுதி. உறுதி இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு வந்து தூரம் சென்று வந்து கல்லூரிக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அந்த கல்லூரி அமைக்கிறன்னு சொல்லி போட்டு இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, அதுவும் நடக்கல. என்ன கேட்டீங்கன்னா, கோத்தப்பாளையத்தில் வந்து அரசுடைய நிலம் வந்து 20 மேற்பட்ட ஏக்கர்கள் இருக்குது. அந்த நிலத்துல தான் வந்து அரசு கல்லூரிக்கு அது இந்த நடவடிக்கை எடுக்கல. கிழக்கு பகுதியில் வந்து அதிகம் வந்து மோழனூர் பகுதியில் வந்து அதிகமாக வந்து முருங்கை விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குது. அங்கே வந்து அரசு கொள்முதல் வந்து அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அதுவும் எந்த விதமான அரைக்கல விதமான அமைக்கப்படல. அரசு மருத்துவமனையில் வந்து எலும்பு முறிவு வந்து டாக்டர்கள் வந்து இல்லை. உடனே வந்து ஒரு சிறு காயத்திற்கு அங்கே அரசு மருத்துவமனைக்கு போனால் கூட உடனடியாக வந்து கோயம்புத்தூருக்கு ரெஃபர் பண்ணி அங்கே அனுப்பிச்சிடுறாங்க. இப்படி ஒரு சூழல் நின்று கொண்டிருக்கின்றது. கோரிக்கை வச்சு அது நிறைவேற்றலை. இது மாதிரி வந்து பல கோரிக்கைகள் வைக்கல. மீண்டும் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் எங்களுக்கு செய்வாராங்க நம்பிக்கை இல்லை. அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு அவர் அந்த தொகுதி பக்கமே இதுவரை தலைகாட்டவில்லை. மற்ற சொன்ன சொல்லி அனைத்து திட்டங்களும் இதுவரை ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. எங்களது கிராமத்திலே ஆரம்ப சுகாதார நிலையத்தை நவீனப்படுத்துவது வாக்குறுதி அளித்தார். அதுபோல் எங்கள் கிராமத்திலே பழைய ஆயக்கட்டு பகுதியான 1400 ஏக்கர் அளவிற்கு பாசன வசதி செய்திருக்கிறேன் சொன்னார், அதுவும் செய்யவில்லை. ஒரு திருமண நிகழ்வு, மற்ற கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு மட்டுமே கலந்து கொள்கின்றார். பொதுமக்களோடு பொதுமக்களாக கலந்து பொதுமக்கள் குறை தீர்த்து குறைகளை அறிந்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்து அது போன்ற ஒரு நல்ல ஒரு திட்டங்கள் இன்று வரை நடைபெறவில்லை. இது எங்களுக்கு உண்மையிலேயே வாக்களித்த மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது. வணக்கம், என் பெயர் அலாவுதீன். நான் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி தனித்தொகுதியில் இருந்து பேசுகிறேன். தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் காளிமுத்து அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்ற வேட்பாளராக இருக்கும் பொழுது நிறைய வாக்குறுதி சொன்னார், எந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. முதலில் தாராபுர தனித்தொகுதியில் அதிகமான மாணவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பக்கத்து மாவட்டத்திற்கு கல்விக்கு செல்கிறார்கள். தாராபுரத்தில் அரசு கலைக்கல்லூரி இருந்தால் நல்லா இருக்கும், ஆனால் இல்லை. இரண்டாவது, தாராபுரம் அரசு மருத்துவமனை மிகப்பெரிய மருத்துவமனை, இந்த மருத்துவமனையில் எலும்பு முறிவு பிரிவு இல்லை. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸுக்கு வந்து தொகுதி ஒதுக்கப்பட்டு மரியாதைக்குரிய நான் காளிமுத்து அவர்கள் நின்றார் வென்றார். ஆனால் அவர் நிற்கும் பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு ஸ்கிபி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் கொண்டு வரும்னு சொன்னார். அதே போல் தாராபுரத்துக்கு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரும்னு சொன்னார். அதே போல் பார்த்தீங்கன்னா, மூடப்பட்ட கூட்டு நூற்பாலை தொழிற்சாலை அதனை வந்து நான் வந்து மீண்டும் கொண்டு வரும்னு சொன்னார். அதே போல் சத்திரம் பகுதியில் வந்து தொழிற்சாலை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். மூணூர் பகுதியில் முருங்கை தொழிற்சாலை நான் உருவாக்குன்னு சொன்னார். மூடப்பட்ட தொழிற்சாலை இன்னும் அப்படியே இருக்குது. அரசு மருத்துவமனைக்கு ஸ்கேன் வசதி வராதனால எத்தனை உயிர்கள் வந்து வழியாக இருக்குது. அவர் சொன்ன வாக்குறுதி எதுவுமே வந்து அவர் நிறைவேற்றாத காரணத்தினால மீண்டும் அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் அவர் விரும்புகிறார். அதே போல் மக்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. எதுவுமே மக்கள் நல திட்டப்பாக பணிகள் எதுவுமே செய்யலை. அதே போல் தாராபுரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டுச்சிபுத்தூர் சாலை, தச்சன்புத்தூர் சாலையை வந்து நான் உடனே போடுவேன்னு சொன்னாங்க, அதையும் செய்யலை. எந்த விதமான அடிப்படை நடத்திட்டுகள் செய்யாமல் வெறும் மேம்பாலத்தையும் நன்கொழி சாலையும் போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே இல்லை. ஏற்கனவே கொரோனாவில் குந்தலத்திற்கு மக்கள்
இந்த தடவை நிச்சயமாக அண்ணன் காளிமுத்து நின்றார். அவர்கள் வந்து வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. இப்படியாக எவற்றையெல்லாம் செய்வதாக கூறி வாக்கு சேகரித்து வெற்றி பெற்றாரோ அவற்றில் எவையெல்லாம் செய்தார், எவற்றையெல்லாம் செய்ய தவறினார் என்பதை பார்த்தோம். தொடர்ந்து இது தொடர்பாக அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். வணக்கம். தாராவர சட்டமன்ற உறுப்பினர் வி எஸ் காளிமுத்தாகிய காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏவாக நான் பேசுகிறேன். எனது தொகுதி சம்பந்தப்பட்டதுமாக என்னுடைய 5 ஆண்டு காலங்களிலே முதலே பள்ளி கல்வித்துறைக்குத்தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதேபோன்று பொதுமக்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் அனைத்தையும் எந்த ஒரு கோரிக்கையாலும் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட அவர்களுடைய கோரிக்கைகளை வந்து என்னால் முடிந்த அளவு அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதேபோல் உயர்மின் கோபுரத்தினால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கிறார்கள். அந்த உயர்மின் கோபுரத்துக்கு சட்டசபையிலே முதன் முதலாக நான் தான் குரல் எழுப்பி பதிவு செய்து விவசாயிகளுக்கான அந்த பங்கீடு தொகையை 1 மடங்கிலிருந்து 3 மடங்காக உயர்த்துவதற்கும் ஏற்பாடு செய்து உயர்மின் கோபுரத்துக்காக போராடியும் வெற்றி என்று கொடுத்திருக்கேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் கல்வித்துறையிலே வந்து நமது கல்வி அலுவலகம் வந்து முன்னே வந்து திருப்பூருக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. அந்த கல்வி அலுவலகம் வந்து நம்ம டிஓ ஆஃபீஸ் வந்து தாராவரத்துக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அது வந்து மூலனூர் குண்டடம் தாராவரம் 3க்கும் சேர்ந்து ஒரே கல்வி அலுவலகமாக நம்ம தாராவரத்துக்கு வாங்கி இப்பொழுது அரசு செயல்பாட்டில் நடைபெற்று வருது. அதேபோன்று நமது விஹெச்என் ஆஸ்பத்திரியிலே பொன்னாவரம் தான் பெரிய ஆஸ்பத்திரியாக இருந்தது. அதில் வந்து படுக்கை வசதி ரொம்ப மிக குறைவாக இருந்தது. அது பெரிய கோரிக்கையாக வைத்து இப்போ 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக அது செயல்படுத்தி 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அங்கு வேலைகள் நடைபெற்று கொண்டது. தாராவர ஜிஹெச் நவீனப்படுத்த வேண்டுவதற்காகவும் பழைய கட்டடங்களை இடித்துவிட்டு புதிய கட்டடங்கள் அமைப்பதற்காகவும் கோரிக்கை வைத்திருந்தேன். மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் என்னிடம் 4 கோடி ரூபாய் உன்னுடைய தொகுதிக்கு ஒதுக்கியிருக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த எனது தொகுதியிலே வந்து இதுவரையில் இல்லாத அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் எல்லா இடங்களிலுமே மண் சாலையெல்லாம் தார் சாலை அமைப்பதற்காக இதுவரையிலும் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனது தொகுதிக்கு மட்டும் 200 கோடி ரூபாய் வந்து பங்கீடாக வாங்கி ரோடுகள் அமைத்து கொடுத்துருக்கேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மேலும் மக்கள் சொல்லும் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்தால் எது வேணாலும் செய்திருக்கலாம். எதிர்கட்சியிலிருந்தே இவ்வளோ தூரம் செய்திருக்கிறதை எனது பணியாக நினைத்து எனக்கு இந்த பணிகளுக்கெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு தந்த மக்களுக்கும் மீண்டும் எனக்கு வாய்ப்பு தர வேண்டுமா கேட்டுக்கொண்டு நன்றியுரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. நேயர்களே, என்ன செய்தார் எம்எல்ஏவில் உங்கள் தொகுதி குறித்து விரிவாக பார்த்தோம், அலசினோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை எத்தனை முறை சந்தித்திருக்கிறார்கள் என்ற ஒற்றை கேள்விக்கான பதில் அரசியலின் ஒட்டுமொத்த பரிணாமத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி விடுகிறது. மீண்டும் மற்றொரு தொகுதியின் நிலை குறித்து பார்க்கலாம், அலசலாம். இது என்ன செய்தார் எம்எல்ஏ. நன்றி, வணக்கம்.